வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர். எம்கே லாயர் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். என்னடா அன்பாக்சிங் வீடியோ, நீ வந்து மோட்டோ வ்ளாகிங் தானே போடுவ அப்படின்னு கேட்காங்க. அது சேனல் பேர்ல மட்டும் தான் மோட்டோ வ்ளாகிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம வந்து என்ன வீடியோஸ் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் ரிலேட்டடான வீடியோஸ், பைக் மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து இப்போதைக்கு நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கார் வீடியோஸ் வந்து அடிக்கடி வந்து வந்துட்டு போவோம். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ ரிலேட்டட் டு ஃபோன், நம்ம ரைடர்ஸ்க்கு தேவையான ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து நம்மளுக்கு யார் சென்ட் பண்ணி விட்டான்னு பார்த்தீங்கன்னா, போபோ கியர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொபைல் ஹோல்டர், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ஐகார்ட் பட்டனில் போட பார்க்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் அமுக்கி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் மீடியம் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா TMMK20. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட இருக்க என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலுமே அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 20% இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லியிருக்கிறோம்ல, அதோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணேன். யார்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, போபோ அப்படின்னு இருக்கிற கம்பெனிக்கிட்ட தான் நான் அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணேன். எப்படி கிழிஞ்சா வந்து ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ண அப்படின்னு தானே கேட்கிங்க. இல்லைங்க, எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து செம சேஃபாக வந்து வந்துட்டு என்னோட அண்ணன்ட்ட வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னு நான் வந்து சொல்லலை. ஸோ ஆர்வத்தில் வந்து என்னோட அண்ணன் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான். ஸோ நான் எப்படி வந்துச்சோ அப்படியே வந்து உள்ளே பேக் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். ஸோ இப்படி தான் வந்து நம்மக்கிட்ட வந்து வந்துச்சு. ஸோ செம சேஃபாக வந்து இருக்குது. இதுக்கு உள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் முத்து டீம் போபோ. என்னோடய பேர் முத்து இல்லைங்க, என்னோடய பேர் வந்து மதன். ஸோ இதை வந்து டே ஓரமாக வந்து வச்சுருவோமா, ஆ ஆ இங்கே இருக்கட்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ப்ராடக்ட். இவ்வளோ தான் அதை ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் பவுச். ஸோ ஃபோனை வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு தெய்வம் மாதிரி. ஸோ இந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேக்கேஜ் வந்து இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்த பேக்கேஜ். ஸோ இதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு பொருள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பொருள். ஸோ இதை வந்து நம்ம சைடில் வந்து வச்சிடலாம். அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஐபி கார்டு வந்து கொடுத்துட்றாங்க போபோவில் இருந்து. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஸ்ட்ராப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது கிரே கலர். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், லிங்க் வந்து எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன், எந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணால் க்ளோஸ், அந்த மாதிரி சொல்லி அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டச் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போம், என்னெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. வேறு டெஸ்ட் பண்ணால் காமிச்சா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்கல்ல. ஸோ எல்லாமே நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணி தான் வந்து காமிப்போம். ஸோ இதுக்குள்ளே எப்படா தண்ணி போகாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து போகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோனை வந்து வச்சு காமிக்கிறேன். இதோட என்னோடய ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங் A50. இதோட இன்ச்சஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லி தெரில. ஸோ இதே உள்ளே போகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து நல்ல ஒரு பெரிய ஃபோன் தான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து போயிருச்சு. ஸோ போனதுக்கப்புறம் இப்படி தான் வந்துருக்குது. ஸோ அப்படியே செம ஃபிட்டாக வந்து இருக்குது எனக்கு ஃபோனு. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன ஃபோன்னாலும் உள்ளே போகலாம் இதுக்குள்ள. இந்த லாக்கை வந்து நம்ம வந்து மெயினாக வந்து இந்த லாக்கை தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சைடு புஷ் பண்ணால் க்ளோஸ் வந்து ஆகிரும். ஸோ இந்த இதில் இங்கே புஷ் பண்ணால் க்ளோஸ் வந்து ஆகிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து ஆகிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபோனை இப்படியே வச்சு ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ டபுள் டேப் பண்ணால் என்னோடய ஃபோன் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஆன் ஆகிருச்சு. பவர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டச் வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி இருக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லைனா எல்லா மொபைலுக்கும் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரில. என்னோடய ஃபோன் வந்து இப்போ ஆன் ஆகி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் வந்து ஆக்கிட்டேன். ஸோ மேலே இருக்கிறத மட்டும் இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. மேலே இருக்க டேப் வந்து ஏன்னா இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டேப் வந்து ஓப்பன் பண்ணுற கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு வரலண்ணா, இப்போ ஆ இப்போ வந்துட்டு பாருங்கள். ஸோ எல்லா மெசேஜஸுமே வந்து எனக்கு தெரியுது. இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தெரியுது அப்படின்னு தெரியல. ஸோ போபோ கியர்ஸ்லேருந்து உங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ நம்ம அப்படியே அந்த கேமராக்குள்ளே வந்து போய் பார்ப்போம். இந்த கேமராக்குள்ளே போய் பார்த்தா ஸோ கேமரா வந்து எல்லாமே நல்லாவே வந்து ஆப்ரேட் ஆகுது. நான் ரெண்டு மூணு ஃபோட்டோஸும் வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சைடில் வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அப்படியே நம்ம செல்ஃபி கேமராக்கு வந்து மாற்றுவோம். இப்போ வந்து நம்ம தெரியிறோம், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல கரெக்டாக. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு அடிக்குது. கேமரா இருக்குது இந்த நான் இருக்கிறேன்னா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு செல்ஃபி எடுத்துடலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்னது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கிங்க. ஸோ இதோட அட்டாச் பண்ணுற ஸ்ட்ராப்பு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோப்பில். ஸோ இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் ஹார்டான பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சாதா பிளாஸ்டிக்லாம் இல்லை, தள்ளவே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துருக்குது. ஸ்டீல் வந்து கொடுக்கலாம்னு சொன்னால் ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக தான் வந்து இருக்குது. பட் பிளாஸ்டிக்கை வந்து நம்ப முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக் வந்து நீங்களே நிறைய டேக் வந்து வச்சுருப்பீங்க. உங்கள் ஐடென்டி கார்டுக்குள்ள டேக் இல்லை அந்த கீ செயின்ஸ் மாதிரியே வந்து டேக் வந்து இருக்கும். 100 வரும்னு நினைக்கிறேன் சம்திங், எனக்கு வந்து தெரில. இந்த ப்ராடக்டோட விலை அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் வந்து இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டச் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மேலே இருக்கிறத மட்டும் தான் இழுக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. குறை சொல்கிற லெவலுக்குலாம் வந்து இல்லை. பட் ஸ்டீல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பண்ணி பார்த்துடலாம் இந்த வீடியோவில். அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அது என்ன பொருள்னு சொல்லி. ஸோ வாட்டர் ப்ரூஃப் பவுச்சாக நம்ம தண்ணிக்குள்ளேயே முக்கியம் உங்கள்கிட்டையும் நான் வந்து காமிச்சாச்சு. அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, நான் ப்ராடக்ட்டே வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த கிளிப் இருக்குதுல்ல, ஸோ இந்த கிளிப்பை மட்டும் ஒரு ஸ்டீலில் கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த கிளிப்பை மட்டும் வந்து ஸ்டீலில் கொடுத்துருந்தா வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை வந்து உள்ளே வச்சுட்டு தண்ணிக்குள்ளே போடும் போது சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிடுது. என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து டச் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ மேலேருந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டச் வந்து ரொம்ப வந்து நம்ம ஹார்டாக இது பண்ணால் தான் வந்து வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்குள்ளே இருக்க மொபைல் மட்டும்தான் வந்து உள்ளே போகும். எனக்கு வந்து ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலான்னு வந்து நான் சொல்லலை. ஸோ லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஹார்டாக வந்து புஷ் பண்ணனா மட்டும்தான் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. மற்றபடி இந்த டிஸ்பிளே எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா TMMK20. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட இருக்க என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலுமே அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 20% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பை பண்ண சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் தளபதி திருப்பதி அப்படின்னு இருக்கிறவர் வந்து என்னோட போபோ கியர்ஸ் வீடியோ பார்த்துட்டு அவர் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கினார். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டு இருந்தார், ப்ரோ ப்ராடக்ட் வந்து வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லி. நான் வந்து சொன்னேன், ப்ரோ அவங்க வந்து ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ ப்ராடக்ட், நிறைய பேருக்கு வந்து தெரியல பட் கொடுக்குற ரேட்டுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். உண்மையாகவே ப்ராடக்ட் வந்து ஒர்த்து. ஸோ அவரும் வந்து அனுப்பிட்டு இருந்தார், நீங்களே வந்து பாருங்களேன். ஸோ அனுப்பிட்டு இருந்து சேட் வந்து பண்ணியிருந்தோம். நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா மறக்காம கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு டிஸ்லைக் பண்ணிங்க மறக்காம எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி மறக்காம எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd தேதி. ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து பாருங்கள், 693 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்போ போடுறேன்னு தெரியல, சாட்டர்டே போடுவேன் இல்லைனா மேக்ஸிமம் மண்டே வந்து போட்டுருவேன். மறக்காம எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி
பண்ணிடுங்க. அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இப்போ என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 7000 பக்கத்தில் தான் வந்து இருக்குது, 6774 வந்துருக்குது. இயர்னிங்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ ஒன்றும் தெரியாது, பிளர்ராக எது இருக்கும். இயர்னிங்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இயர்னிங்ஸ் வந்து சொல்கிறேன். அவ்வளோ பெரிய இயர்னிங்ஸ்லாம் ஒன்றுமே பண்ணல, இன்னும் கூடி சீக்கிரத்தில் நான் ஃபஸ்ட் பேமெண்ட் வாங்கினா யூடியூப்லேயே வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா ஷேர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு பிடிச்சிருச்சுனா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.